சிட்ரோயன் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஆட்டோமொபைல் கம்பெனி, உலகம் முழுக்க டைவர்ஸான போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. அதுவும் ரீஜியன் ஸ்பெசிபிக் மாடல்ஸ், வெவ்வேறு பிரைஸ் பாயிண்ட்ஸ்ல வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல அவைலபிளா இருக்கு. இன்ஃபேக்ட் சிட்ரோயனோட யூரோப் ஸ்பெசிபிக் லைன் அப்ல பேசஞ்சர், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு டிஃபரெண்ட் கேட்டகரிஸ்ல கூட வெஹிக்கிள் வச்சிருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான மார்க்கெட்டான பிரான்ஸ்ல கூட வருட வருடம் 2 லட்சம் கார்களுக்கு மேல விற்பனை செய்யறாங்க. இந்தியா மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல ஸ்டெலாண்டிஸ் குரூப்ல சிஎம்பி பிளாட்ஃபார்ம் தான் பெரும்பாலும் நம்பி இருக்காங்க. இதுல லாங் லிஸ்ட் ஆஃப் காம்பாக்ட் எஸ்யூவிஸ் மற்றும் ஹேட்ச்பேக்ஸ் வருது. இந்த ஒரே பிளாட்ஃபார்ம்லயே பல கார்களை குளோபலா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் யூரோப், பிரான்ஸ் தவிர சிட்ரோயினோட சேல்ஸ் வால்யூம் மற்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தல. மேலும் ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரில கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளா சிட்ரோயின் நிறுவனம் அவைலபிளா இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி சிட்ரோயின் நிறுவனம் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேற போறதா தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய C5 ஏர்கிராஸ், C3 லைன் அப் மற்றும் C5X அப்படின்னு பல கார்களை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. சிட்ரோயினை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியால இந்த வருடம் முழுவதுமாவே கிட்டத்தட்ட வெறும் 87 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. இது ஃபெராரி, ஆஸ்டன் மார்டின் போன்ற எக்ஸ்ட்ரீம்லி ஹை பிரைஸ் கார்களோட சேல்ஸை விட மிக மிக குறைவாகும். 35 சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்கோட இயங்கிட்டு இருக்கிற இந்த நிறுவனம் அவங்களுடைய ஆஸ்திரேலியா ஆபரேஷன்ஸ் ஸ்டாப் பண்றதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஃபர்தரா இந்த 35 சர்வீஸ் சென்டர்ஸ்ல எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற சிட்ரோயன் நிறுவனத்தோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு மோசமா இல்ல. இதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 1 லட்சம் கார்கள் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க அடுத்த 5 ஆண்டுகள்ல. இதன் காரணமா தான் பேக் டு பேக் சிட்ரோயன் C3, C3 ஏர்கிராஸ், இப்போ பசால்ட் கூப்பே எஸ்யூவியும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது கூடவே சிட்ரோயன் நிறுவனம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் இந்தியால இருந்து டார்கெட் பண்றாங்க. உதாரணத்துக்கு அவங்களுடைய C3 ஏர்கிராஸ் மாதம் 1500 கார்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்தியால விற்பனை ஆகிற வெறும் 100-200 கார்களை கம்பேர் பண்ணும் போது இது மிகப்பெரிய நம்பர் ஆகும். எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகமாயிருக்கும். மேலும் சிட்ரோயன் அடுத்தடுத்து லான்ச் பண்ண போற கார்களை அக்ரெசிவாவே பிரைஸ் பண்றாங்க. இதன் காரணமா இந்தியாவில இன்னுமே பெனட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேலும் ஸ்டெலாண்டிஸ் அப்படிங்கிற பெரிய குரூப்போட பேக்கிங்கும் இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் சிட்ரோயன் ஒரு யங் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். அடுத்த 4-5 ஆண்டுகளில் எவ்வளவு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்தியா ஃபியூச்சர் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எது எப்படி இருந்தாலும் சிட்ரோயனோட எக்ஸ்பெரிமெண்ட் இன்னுமே இந்தியாவில கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளால புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். சிட்ரோயின் பிராண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.